Welcome to Tamil Multi Cook Friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதத்தை நம்ம வீட்லயே பவுடர் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம வறுக்கிறதுக்கு 7 சிவப்பு மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் வெந்தயம் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்த பொருட்களை எல்லாம் நம்ம பேனில் சேர்த்துக்கிறலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கருகாமல் ஈவனாக வறுத்தி எடுத்துக்கிறலாம். நம்ம வறுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறலாம். பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த பருப்புகளும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு 3 பல்லு, பச்சை மிளகாய் 3. பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழமானதாக 4 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். தக்காளி வதங்குறதுக்காகவும் தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்பயே நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ தக்காளி பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கரண்டியால் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா முழுசாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடி நம்ம தக்காளி கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் மறுபடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறங்க. இப்போ தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். ரைஸ் பொன்னி புழுங்கல் அரிசி 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த ரைஸை நம்ம இப்போ தக்காளி கிரேவி கூட சேர்த்துக்கிறலாம். எந்த வெரைட்டி சாதம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்றதுக்கு ரைஸை 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் கொட்டி நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறீங்க. நான் நெய் சேர்க்கலை, ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்ததுனால சேர்க்கலை. இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள், ரைஸு, தக்காளி கிரேவி எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். எல்லோருக்குமே இந்த தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு தயிர் பச்சடி ப்ளஸ் செட்டிநாடு காய்கறி பிரட்டல் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது கூட அப்பளம் கூட பொறிச்சு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த செட்டிநாடு வெஜ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் கூடிய விரைவில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.